நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீன் வறுவல் பண்ணும்போது வரக்கூடிய ஒரே மிஸ்டேக் வந்து அந்த மசாலா வந்து மீன்லேருந்து உதிருது அப்படின்றது தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி ஒரு பெர்ஃபெக்டான நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும். 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ண மீன் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துட்டு இது போல் மசாலா அப்ளை பண்ணிக்கணும். மீனோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கோட் ஆகிறது வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் எல்லா மீனுக்கும் நல்லா வந்து கோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு ஃப்ளாட்டான கடாய் சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மீனை உள்ளே சேர்த்துருங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு 1 பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தோசை கரண்டி இல்லைனா ஃபிஷ் டர்னர் இருக்கும்ல, அதை வச்சுட்டு இது போல் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாரிச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.